ക്ഷീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ ദന്തി വിരക്ഷോദയാ ഓം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനിയ യജ്ജ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 15/12/2019 விகாரி வருடம் கார்த்திகை மாதம் 29 ஞாயிற்றுக்கிழமையாக இன்றைய தேதி திருதியை காலை 8:51 பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் புனர்பூசம். காலை 6:47 பின்பு பூசம். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:00 to 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 to 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 to 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 to 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் போராடம். சங்கடங்களை போக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6 விதி எண் 3 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். இகழ்ந்து பேசிய உறவுகளிடம் வளர்ந்து காட்டக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் பெரியவங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளிலிருந்து விடுபடு அதாவது விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சியும் படிப்பில் அக்கறையும் அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களை விலக்கி வெகுமானங்களை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பஞ்சலோக விக்கிரகங்களுக்கு பன்னீர் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாளபுரீஸ்வரர். அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிஷ்ட எழுத்துக்கள் ஐ சி. விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கனையாய் விலகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது. அற்புதமான சிறப்பு. கலையுலகில் உள்ளவர்களுக்கும் நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கும் இசைத்துறையில் உள்ளவர்களுக்கும் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய திடீர் பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வெளிநாட்டு பயணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்பு பிள்ளைகளிடம் அதிகாரம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரகண்டநாதர். அதிஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிஷ்ட எழுத்துக்கள் டி ஜி. எடுக்கும் காரியங்களில் எளிதான வெற்றிகளை எட்டி பிடிக்கக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொலிவான மன வாழ்க்கை பொருத்தமாக அமையக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் குடும்பாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். குடும்பம் அதாவது திருமணமான தம்பதிகளுக்கு ஆயுள் தீர்க்கமான புத்திர பேர் உருவாகும். கணவன் மனைவி இருவரும் மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பேராசையை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடலூர் வள்ளலார். அதிஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஏ. சமயோசித பேச்சுக்களால் சாதித்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முற்பகலிலேயே முக்கிய மாற்றங்கள் நிகழக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி
ராசி அதிபதி சந்திர பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறதுனால மன ஊக்கமும் சொல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு மிகுதியாகும். வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்களை அதிகரிச்சுக்க முடியும். புதிய சிந்தனைகளை வெளிப்படுத்தி பெரிய பெரிய மாற்றங்களையும் பெரிய பெரிய வெற்றிகளையும் பெரிய பெரிய பிரபல்யங்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது தியானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ரேணுகாம்பாள். அதிஷ்டையன் ஒன்று, அனுகூலமான வர்ணம் பொன்னிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் எப் ஜே. நெஞ்சுறுதியோடும் நேர்மையோடும் செயல்படக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆனந்த பயணமும் அதி அற்புத மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தேன் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாண்டு ரங்கர். அதிஷ்டையன் ஒன்பது, அனுகூலமான வர்ணம் பால் வன்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் பி ஓ. இக்கட்டான நேரத்திலும் இன்முகத்தோடு செயல்படக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சூட்சுமத்தோடு செயல்பட்டு சுபிட்சங்கள் பெறக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி லாபஸ்தானத்தில் லாபாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால லாபங்களும் உடல் ரீதியான க்ஷேமங்களும் அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஏற்றமும் ஏற்றுமதிக்கான ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களும் அமையும். தொழில் ரீதியான வகையில் இது நாள் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமச்சந்திர பெருமாள். அதிஷ்டையன் ஒன்பது, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஜே. நிலையான முடிவுகளை நிச்சயப்படுத்தக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆனந்த பயணமும் அதி அற்புத மகிழ்ச்சியும் குடும்ப ஒற்றுமையும் மிகுதியாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. தொழில் ரீதியான வகையில் மேன்மை கிடைக்கக்கூடிய நாளாகவும் வெளிநாட்டு பயணங்கள் அமையக்கூடிய நாளாகவும் வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதம் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வயிற்று உபாதைகள் வந்து போகும். கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேனுபுரீஸ்வரர். அதிஷ்டையன் ஐந்து, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் பி எம். உள்ளத்தில் பட்டதை ஒளிவு மறைவில்லாமல் பேசக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுபிட்சங்கள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் மிகுதியாகும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானத்தோடு கூடிய வெகுமானம் அதிகரிக்கும். கடல் கடந்த பயணங்கள் மூலமாக மாற்றங்களும் பிரபல்யங்களும் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் சூலகஸ்தாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி பெரியநாஜகி அம்மன். அதிஷ்டையன் ஒன்று, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஜே. உயர்ந்த நோக்கமும் உன்னத லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வசதி வாய்ப்புகளும் வாழ்க்கை தரமும் உயரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கடல் கடந்த பயணங்களை கொடுப்பார். இது நாள் வரையில் வெளிநாட்டு பயணங்கள் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். வெற்றிகளையும் மேன்மைகளையும் வெகுமதிகளையும் வருமானங்களையும் குடும்பத்தில் ஒற்றுமைகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை நினைவோடு இருப்பது நல்லது.
ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திட்டை வசிஷ்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் கே. செய்யும் தொழிலை சிறப்பாக செய்து காட்டும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சங்கள் விலகி அம்சங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். குடும்பத்தில் ஒற்றுமைகள் மிகுதியாகும். கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். தொழில் ரீதியான வகையில் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தளவாள இலையில் உணவு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BM. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் எளிதாக சமாளிக்கக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிறந்த குலத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உத்தியோகமாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் அனைத்து வகையிலும் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தானாக விலகக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகளும் பொறுப்புகளும் சேரக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முல்லை வனநாதர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RB. ஆழ்ந்த சிந்தனையும் அனுபவ ஞானமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் மீது இதுநாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். மனைவி வழி உறவுகள் மூலமாக மரியாதையும் ஆறுதலும் மன ஊக்கமும் மிகுதியாகும். அக்கம் பக்கத்தில் மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய சூழல் அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால படபடப்பை தவிர்த்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாதர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YM. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.